ஐயா வணக்கம் சொல்லுங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. அப்படியே பசிச்சு சாப்பிட்டா கூட செரிமானமே ஏற்படுறதுல வயிறு உப்பிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் ஆகுது. அதாவது காலையில் சாப்பிட்டா திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு தான் பசிக்குது. இது எதனால, இதுக்கு மருந்து என்ன? பசியாக வரும், இது ரொம்ப ஒரு அருமையான முறை தான். அப்படி இருந்துருந்தா வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. பசிக்காக தான் மனிதன் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. ஒரு சான் உடம்பு, ஒரு சான் வயிற்றுக்காக என்சான் உடம்பையும் வளர்ச்சி பாடுபட்டு உணவுக்கு பிரயாசப்பட்டு தேடுறோம். அந்த உணவே பிரச்சனையாக இருக்குது, சாப்பிட முடியலன்னு சொல்கிறீங்க நீங்கள். நல்ல ஒரு அருமையான கேள்வி. அந்த உணவு சாப்பிடுறது பசித்த பிறகு தான் சாப்பிட்ணும், பசித்தா தானே அப்படின்ட்டீங்க. பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டுறேன், ஜீரணமாக மாட்டேங்குது, வயிறு உப்பிசமாயிக்குதுங்கிறீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று குடிக்கிறவங்களுக்கு இறப்பை கட்டு இருக்கும், ஸ்மோக் பண்ணுறவங்க, புகை உபயோகப்படுத்தக்கூடியவங்களுக்கு, புகைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறப்பை கட்டு போயிருக்கும். இந்த கெடுதியெல்லாம் வந்து நாம் கணக்கில் வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால், இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது மாதிரி, டீ காஃபி குடிக்கிறது மாதிரியே இந்த சிகரெட்டு பழக்கம், இந்த குடி பழக்கம், இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டோம் வழக்கத்தில். ஆனால் இது எந்த உறுப்பை போய் பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், உடல் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய இறைப்பை, அந்த இறைப்பையவே சோற்றுக்குள்ளே நின்று அந்த சோறெல்லாம் தடிப்பாமாகி செயலிழக்க வச்சுடுது. அப்புறம் எப்படி உடவை கூழாக்கினா தானே ரத்தத்தில் கலந்து ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போகும். அப்போ ஜீரணம் இங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து நிலை, வயிற்றில் குடலில் புண்ணு இருந்துச்சு, அல்சர்னு சொல்லக்கூடியது. அந்த புண்ணு இருந்தாலும் இதே மாதிரி வயிறு உப்பிசம் கொடுக்கும், உணவு சாப்பிட முடியாது, மீறி சாப்பிட்டோம்னாக்க தொந்தரவு கொடுக்கும். இந்த ரெண்டு நிலைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இறைப்பை கட்டுது ஒன்று, குடல் புண்ணும், இது ரெண்டுமே பசியை இல்லாமல் பண்ணிடும். இப்போது லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோன்னு சொல்லி சாப்பிட போகும்போது தான் அந்த வயிறு உபிசமும் வயிற்று வலியும் இதோடு சேர்ந்து மனவலி. அந்த மனவலிக்கு மருந்தே கிடையாது. அந்த மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இதெல்லாம் விட்டுட்டோம்னு சொன்னால் மருந்து, அருமையான மருந்துலாம் இருக்குது. இறைப்பையவும் சரி பண்ண முடியும், குடல் புண்ணையும் சரி பண்ண முடியும். ரெண்டுலேருந்து மருந்து மூலியமாக விடுபட்டு ஆரோக்கியமாக நல்ல முறையில் இருக்க முடியும். ஆனால் அது ரெண்டையும் அறவே விட்டுடணும். விட்டுட்டவங்க தொடர்பு பண்ணாங்கன்னா அது அருமையான மருந்து இருக்காது. சொல்லுங்கள். நன்றி ஐயா.